நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் பிழையே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரோட டெரஸில் இங்கே வந்து ரொம்ப ஒரு கம்மியான இடம் தான் இருக்கும், ஒரு எல் ஷேப்புக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் வச்சுருக்கிறேன். என்னென்ன செடி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு க்ரீப்பர் வச்சுருப்பேன். இந்த க்ரீப்பரும் பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் பெரிய பூவாக பூக்கும். அடுத்து வந்து ஒரு செம்பருத்தி, இது வந்து லைட்டு கனகாம்பர ஷேடில் அடுக்கு செம்பருத்தி பெரிய பூவாக பூக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸு, இதுவும் லைட்டு பிங்க் அண்ட் கனகாம்பர கலரில் இருக்கும். பட் இதோ செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பயங்கர முள்ளாக இருக்கும். இதில் பூவை கட் பண்ணுறதே பெரும் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு காஷ்மீரி ரோஸு பிங்க் கலர். இந்த ஃப்ளோரில் நான் எப்படி வச்சுருப்பேன்னா மேக்ஸிமம் பிங்க் ஷேடு மட்டும்தான் வச்சுருப்பேன். அடுத்து வந்து லைட் பிங்க் கலர் செம்பருத்தி. அடுத்தும் ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பாம் க்ரோ வச்சுருப்பேன், ரெண்டு கார்னர். இந்த ரெண்டு கார்னரும் பாம் க்ரோ வச்சுருப்பேன். அப்புறம் மஞ்சள். இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு நாங்கள் இந்த மஞ்சளை தான் அறுவடை செய்வோம். எடுத்து பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் செடியோடு கொடுத்து பொங்கல் வச்சுட்டு திரும்ப புதுசாக பதியம் போடுவோம். அப்புறம் இதுவும் அடிநீயம் தெரியும் உங்களுக்கு, இதுவும் பிங்க் கலர் ஷேடு தான் வச்சுருக்கிறேன். அடுத்து நிறைய மணி பிளான்ட்டு, அதுக்குள்ளேயும் அடிநீயம், அதுவும் ஒரு பிங்க் ஷேடு தான் வச்சுருக்கிறேன். ஏன் இவ்வளவு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்களுக்கு இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து இதை அப்படியே படர விட்டுருப்பேன். உங்களுக்கு அது ஃப்ரண்ட் வியூ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், கீழே கேட் வரைக்கும் வந்துடும். இப்போ ரெய்னி சீசனுங்கிறதுனால நான் ஒரு பாதியை கட் பண்ணி விட்டுருக்குறேன். இன்னொரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா மட மடன்னு கேட் வரைக்கும் வந்துடும். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ சமையலுக்கு எனக்கு தேவையான கருவேப்பிலை வந்து நான் இதில் தான் எடுத்துக்குவேன். தொட்டியில் தான் வச்சுருக்கேன், அதனால் அளவாக வச்சு அளவாக கட் பண்ணிக்குவேன். திரும்பவும் இங்கே மணி பிளான்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் வியூக்காக வச்சுருக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரண்ட் வியூ போடுறேன், அழகாக இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். சர்வம் லலிதா அர்ப்பணம். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பெட்டர் ஐடியாஸ் எனக்கு கொடுங்க என்னோடய தோட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஆல். சர்வம் லலிதார்ப்பணம். தாயே சரணம்.